இந்த மாதிரி பிராக்ஷன்ல கொடுத்துரு இவற்றில் பெரியது எது, இந்த மாதிரி கேட்டா நிறைய பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா 2/5 டிவைட் பண்ணி பார்ப்பாங்க, 3/4 டிவைட் பண்ணி கண்டுபிடிப்பாங்க. பட் ஆனா இது ஈஸியா மெத்தட்ல சால்வ் பண்ணலாம், அதாவது கிராஸ் மல்டிபிளேஷன் மெத்தட்ல இதை நீங்க ஈஸியா சால்வ் பண்ணலாம். ஸோ நிறைய மெத்தட் இருக்கு, பட் என்னோட ப்ரிஃபரன்ஸ் நீங்க பாத்துங்க ஓகேங்களா. ஸோ இப்ப ஃபர்ஸ்ட் 2 நம்பர் எடுத்துங்க, இந்த ரெண்டு நம்பரையும் 2/5 × 3/4 ஓகேங்களா, இது ஒரு செட்டு. அடுத்ததா இது ரெண்டையும் எடுத்துங்க, 3/4 × 4/3. ஸோ அடுத்தது இந்த ரெண்டையும் லாஸ்ட் ரெண்டையும் 4/3 × 1/3. ஸோ இந்த மாதிரி எழுதி எடுத்து எழுதிட்டு இதை நீங்க கிராஸ் மாடலே பண்ணனீங்க. ஸோ 4 × 2 = 8 லெஃப்ட் சைட் வச்சுங்க. அடுத்தது 5 × 3 = 15 ஓகேங்களா, இங்க வாங்க 3 × 3 = 9 4 × 4 = 16 அகைன் இங்க 4 × 3 = 12 இங்க 3. ஸோ வந்திருக்கிற ஆன்சர்ல எந்த நம்பர் கீழே லார்ஜஸ்ட் வேல்யூ அப்படின்னு பாருங்க. ஸோ இங்க இருக்கிற நம்பர்ஸ்ல லார்ஜஸ்ட் வேல்யூ 16. அப்ப ஆன்சர் 4/3 தான் நமக்கு பெரிய நம்பர். ஸோ ஆப்ஷன் சி நமக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ இதே மாதிரி குவெஸ்டின்ஸ் கொடுத்துரு, இவற்றில் சிறியது எது அப்படின்னா நீ இதிலே சொல்லிடலாம் இந்த நம்பர்ஸ் எது இருக்கிறது சின்ன நம்பர் 3. அப்ப ஆன்சர் 1/3. ஸோ தேர்ட் குவெஸ்டின், இரு எண்களின் வித்தியாசமானது பெரிய எண்ணில் 20% சமம். ஸோ இரு எண்ணுமே நமக்கு தெரியாது. இப்ப செகண்ட் கண்டிஷன் பாருங்க, சிறிய எண் 12 எனில் பெரிய எண்ணை காண்கர் ஓகேங்களா. சோ குளூ கரெஸ்ட், சிறிய எண் 12 பெரிய எண் தெரியாது ஓகேங்களா. சோ அப்ப பெரிய எண் தெரியாது, அப்ப அது எக்ஸ் எடுத்துங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பாருங்க, இரு எண்களின் வித்தியாசமானது பெரிய எண் எக்ஸ் எடுத்துங்க, வித்தியாசம்னா மைனஸ் சிறிய எண் நமக்கு 12. என்ன சொல்லியிருக்கு, பெரிய எண்ணில் 20% சமம் சொல்லியிருக்கு ஓகேங்களா. அப்ப 20% அப்படின்னா 20/100, பெரிய எண்ணில் 20%. அப்ப இங்க என்ன, பெரிய எண் இதான் கண்டிஷன் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்க சால்வ் பண்ணினா ஈஸி ஆன்சர் வந்துடும். ஸோ கவனிங்க, இப்ப எக்ஸ் மைனஸ் 12 = இது கேன்சல் பண்ணா சைஃபர் இங்க 1/5. அப்ப எக்ஸ் / 5. ஸோ டினாமினேட்டர்ல 5 லெஃப்ட் சைடு போறப்ப மல்டிபிளிகேஷன் மாறும். அப்போ 5 × 12 = x/5 கிடையாது, 5 தான பைஸ் ஓகேங்களா. சோ உள்ள மல்டிப்ளை பண்ணா 5x − 60 = x. சோ இந்த லெஃப்ட் சைடுல இருக்க −60 ரைட் சைடு போறப்ப பாசிட்டிவா மாறும், இந்த x மறுபடியும் இங்க வரப்ப நெகட்டிவா மாறும். அப்ப 5x − x = 60. இங்க 5x ஒரு x போச்சுன்னா 4x = 60. சோ இந்த 4 கேன்சல் பண்ணா 1/4 பேலன்ஸ் 20 இருக்கும். 5 ஆன்சர் x = 15. அப்ப ஆப்ஷன் B நமக்கு கரெக்டான ஆன்சர்.